இன்னைக்கு பெத்தவங்கள பாதி பேருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்னா கேவலமா தோணுது, அதை விட கவர்மெண்ட் காலேஜ்னா அதை விட கேவலமா தோணுது. ஏன்னா ஃபுல்லா ரவுடி பயலுக பழக்க வழக்கம்லாம் வேற மாதிரி இருக்கும். அதனால எவனும் அந்த பக்கமே அன்றது கிடையாது. இதே கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் காலேஜ்ல ஒண்ணுமே தெரியாத ஒரு பொண்ணு டிஎஸ்பி ஆயிருக்கு. இந்த பரீட்சை டிஎஸ்பி, அதாவது இந்த பரீட்சை எழுதி ஃபெயிலானா கூட டிஎஸ்பி ஆவோம் அப்படின்னு தெரிஞ்சது அந்த பிள்ளைக்கு எழுதி அந்த பிள்ளை டிஎஸ்பி ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு பிள்ளைய படிப்புக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்க பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் இருக்காங்க. அதாவது இந்த பிள்ளைக்கு இல்லாத வசதியே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் பண்ணி கொடுங்க. அப்படி எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாலும் அப்பா என்னால் படிக்க முடியலப்பா, ஃபோக்கஸ் பண்ண முடியலப்பா, ஏகப்பட்ட சிக்கல்கள் பிள்ளைக்கு, அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் ஒன்றுமே இல்லாத ஒரு ஊரில், எதுவுமே இல்லாத ஒரு வீட்டில், ஏன்னா அது ஒரு ஊரும் கிடையாது அது வீடும் கிடையாது, வெளியிலேருந்து நம்மளை கம்பேர் பண்ணுறப்போ பார்க்குறப்போ அப்படிப்பட்ட ஒரு ஊர்லேருந்து நாலு பொட்டை பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா மூணாவது பொட்டை பிள்ளையாக பிறந்து அந்த புள்ளை இப்போ ஊரையே பேப்பரில் வர்ற அளவுக்கு பெருசாக பண்ணியிருக்கு. இதில் நமக்கு என்ன பெருமைன்னு கேட்குறீங்களா? நான் அந்த ஊருக்கு பக்கத்து ஊர், புதுக்கோட்டை மாவட்டத்தில் வடவாளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர், அந்த ஊரில் நம்ம குலதெய்வம் கோயில் இருக்கு, அதுக்கு போகிற வழியில் செட்டியாப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர். அந்த ஊரில் அதிகபட்சம் போனால் ஒரு 40 வீடு, அந்த வீடுமே மண் இது இருக்கு இல்லைங்களா, அதில் தான் கட்டியிருப்பாங்க. அங்கே இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு, அதாவது அந்த 40 வீட்டில் இருக்க முக்கால்வாசி பேருக்கு பொழப்பு விவசாயம் தான். அதில் வீரமுத்து வீரம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர், அந்த ரெண்டு பேரில் அவங்க பாவம் கிராமத்தில் இருக்கிறது தானே, நாலு பிள்ளையாக பார்த்துட்டாங்க, நாலு பிள்ளையும் பொட்டை பிள்ளையாக போச்சு. பொட்டை பிள்ளையாக போனதுக்கப்புறம் உண்மையிலே எல்லாருக்குமே ஒரு பயம் வரும், அதில் நாலு பொட்டை பிள்ளை அப்படின்றப்ப அந்த கிராமத்துக்குள்ளே சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்து, இந்த சிவனாண்டி கணக்காக தான் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைய பிடிச்சி மேரேஜ் காலில் உட்கார வச்சு, பரீட்சை காலுக்கு பிள்ளை போக வேண்டிய பிள்ளைய மேரேஜ் காலில் உட்கார வச்சு சீர் செஞ்சு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அந்த மாதிரி தான் இந்த பிள்ளைய அனுப்பலான்னு பார்த்தாயே, இந்த பிள்ளை முடியாது நான் படிக்கணும் ஒன்றுமே. அந்த பொண்ணு டிஎஸ்பி தேவிஸ்ரீ பிரசாத் இல்லை, டெப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஆயிடுச்சு. நம்ம எதுக்கு படிக்கிறோம் என்ன படிக்கிறோன்னு தெரியாமலே அந்த பிள்ளை படித்து பாஸ் ஆகி ஆயிடுச்சு. ஆனால் அந்த பிள்ளை பாஸ் ஆனதுலேயும் ஒரு கவலை ஒன்று உண்டு அந்த பிள்ளைக்கு, என்னால் ஐஏஎஸ் ஆக முடியல, மார்க் கம்மியாக எடுத்துகிட்டேன். அந்த ஒத்த பிள்ளையால் இப்போ ஊரிலே அதை இப்படி ஒரு ஊர் இருக்கதே தெரியாத ஒரு ஊரை எல்லாரும் தெரிய வச்சுட்டாங்க. இது எதுக்கு சொல்ல வர்றதுன்னா, அந்த பிள்ளையோட அப்பா டீ கடை, அம்மா கூலி வேலை. இந்த சமயத்தில் ரெண்டு அக்காளுகளை தாண்டி தான் இந்த புள்ளை முதல் அக்கா கல்யாணம் பண்ணுறதை பார்த்துருச்சு. அந்த புள்ளைக்கு மனசுக்குள்ளே ஒரு வேதனை, வீட்டை பற்றின மட்டும் இல்லை ஊரை பற்றியும் சேர்த்து, நம்மளால் கடைசி வரையும் நம்ம வாழ்க்கை இப்படித்தான் இல்லை அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த பிள்ளைக்கு ரெண்டு மூணு இன்ஸ்பிரேஷனான சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்த ஐஆர்எஸ் ஐபிஎஸ் ஐஏஎஸ் இவங்கெல்லாம் வந்து பேசுகிறது, அவங்க என்ன மோட்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்தை அந்த பிள்ளை அது வந்து கோஇன்சிடென்ஸாக என்னங்கிறது தெரியல. இவங்க பேசுகிறப்ப அந்த பிள்ளை கேட்டிருக்கு நேரடியாக லைவாக பல விஷயங்கள் அந்த பிள்ளைக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை பிடிக்கிறீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த விஷயத்த கட்டிச்சு வரையும் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். இடையில வரத்தாப்பா செய்யும், அப்படி வர்றதையெல்லாம் வந்து ஒன்று தாண்டி போகணும் இல்லை உடச்சி எரிஞ்சிட்டு போகணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லவா, அந்த புள்ள படித்தது கவர்மெண்ட்டு ஸ்கூலு கவர்மெண்ட்டு காலேஜ், எக்ஸ்ட்ரா கோச்சிங்னு எதுவுமே கிடையாது. தேடி 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 அந்த புள்ள தான் போய் படிச்சு. இப்போ அந்த புள்ள என்ன தெரியுமா நினச்சிருக்கு, அது ஐஏஎஸ் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்றாங்க அது வேற. ஆனால் ஒன்றுமே இல்லாத ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்க ஊர்களுக்கு யாருமே போகலை அப்படின்ற ஒரு நினப்பில் இருக்கு. அங்கே எவ்வளவோ பேர் இருக்கா, இப்போ என்னால் இவ்வளோ பண்ண முடியும்னா என்னை மாதிரி இருக்க எத்தனையோ பிள்ளை அங்கே இருக்குல்ல, அத்தனை பிள்ளைகளும் ஏதாச்சும் ஒன்று பண்ணு. பட் ஆனால் எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரியான அந்த லெவல் இருக்கிறதுல, அந்த மன தைரியம், அந்த விடாது, வீட்டில் சண்டை போடுறது, திடீர்னு அப்பா அழுகிறத ஆத்தா அழுகிறத பார்த்தா உடஞ்சிருவாங்க. சரி பரவாயில்ல, நம்மளுக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்படுற அப்பனுக்கு ஆத்தாளுக்காவது கல்யாணம் பண்ணிக்குவோம். ஆனால் சில பேருக்கு எப்போ இவங்க அழுதாலும் பின்னாடி இவங்க சிரிப்பாங்க, அதெல்லாம் இப்போ இருக்குல்ல. எதுக்காக அதை சொல்ல வர்றது அப்படின்னா,
ஒருத்தனை அமுக்கிறதுக்கு அவனால் மட்டுமே முடியும். ஒருத்தன் வெளியில் வரல, அதை முட்டி மோதி தான் வெளியில் வரணும் சார். ரத்த சிந்தனை ரத்த கவலைவாகத்தான் செய்யும். ஆனால் அதையும் மீறி மேலே யார் வர்றாங்களோ, உள்ளுக்குள்ளே அந்த நினப்பு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம லைட்டு பிரகாசமாக எரியும். இல்லாட்டி போடும் போதே பீஸ் போன கணக்காக போயிடும். பார்த்துக்க வேறு நத்திங். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அந்த ஒரு பொண்ணால் முடியும், எந்த பொண்ணாலையும் முடியும் சார்.